விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை மேடவாக்கத்தில் அமைந்துள்ள சாஷு அகாடமி. இங்கு இறகு பந்தாட்ட வீரர் சஞ்சய் அவர்களை சந்திக்க போகிறோம். சஞ்சய் அவர்கள் இறகு பந்தாட்டத்தில் அவர் கடந்து வந்த அனுபவங்கள் சாதனை பற்றி நம்மோடு விளக்கப் போகிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சஞ்சய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, இப்போ பொதுவாக வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கு இந்தியாவில். இப்போ ஃபுட்பால், கிரிக்கெட் நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பேட்மிண்டனை பர்டிகுலராக அதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு எந்த ஸ்போர்ட்டுமே அவ்வளோ பிடிக்கல. ஆனால் வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டெய்லி ஈவினிங் விளையாடுவேன் ஸ்கூல் விட்டு வந்து. அப்படியே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பிரவர்து. அவனோட தான் டெய்லி விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. அவன் நல்லா விளையாடுவானா என்னோட அவனோட விளையாண்டு விளையாண்டு அவன் லெவல் கிட்ட நான் வந்தனால அவன் கோச்சிங்லாம் போயிட்டு இருந்தான். அந்த கோச்சிங்கில் என்னையும் ஜாயின் பண்ண சொன்னான். நானும் ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு 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 கோச்சிங்காக வந்து இப்போ ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் வந்திருக்கேன். சாஷு ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்டேட்டில் விளையாடிட்டு இருந்தால் அதை பார்த்து நானும் விளையாண்டேன்னு சொன்னீங்களே, இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதுவே அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறையா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸ்டார்டிங்கில் எந்த விஷயம் நான் புதுசாக பண்ணாலுமே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருந்துச்சு. சரி ஓகே, பேட்மிண்டன் நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அதனால் அதில் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவல் போனேன். சரி, இப்போ நீங்கள் பயிற்சி போனீங்க இல்லையா, அந்த முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து ஒரு முதல் நாள் ஒரு இடத்துக்கு போனோன்னா நீங்கள் வார்ம் அப் பண்ணணும், ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நாளை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தாண்டி எப்படி நீங்கள் வந்தீங்க? அது வார்ம் அப் அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே போனோன்னே எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு விளையாடுறதுக்கு முன்னாடி அதுதான் ஒரு ப்ரொசீஜரு, அது பண்ணால் தான் வந்து நம்ம விளாண்டா இன்ஜுரிஸ் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு அது புரியாமல் வந்து எனக்கு பண்ணவே பிடிக்கல, விளாடணும் விளாடணும்ன்ற ஆர்வத்தில் தான் இருந்தேன். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து எனக்கு கை கால் வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா, அப்போ தான் கோச் சொன்னாங்க இந்த வார்ம் அப்பு வார்ம் டவுன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் இன்ஜுரி ஃப்ரீயாக விளாட முடியும்னு. அப்போலேருந்து ஒவ்வொன்றா நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து லைஃப்னு நினச்சி விளையாட ஆரம்பித்தேன். சரிங்க சஞ்சய், இப்போ வந்து வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, நீ பண்ணு நான் இருக்கேன் இதை பண்ணு நீ சஞ்சய் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்வாரா அம்மா சொல்லுவாங்களா? மோஸ்ட்டாக அப்பா தான். என்ன சொல்வார் அப்பா? அப்பா வந்து நீ ஜெயித்தாலும் தோத்தாலும் கவனம் இல்லைடா, நீ எவ்வளோ தூரம் போக முடியுமோ போ, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்பா. இப்போ சஞ்சய் நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்க? இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th வகுப்பு படிக்கிறீங்க, இதுக்கு எப்படி நீங்கள் நேரம் செலவிடுறீங்க? உங்கள் படிப்புக்கு எப்படி நேரம் செலவிடுறீங்க, இப்போ விளையாட்டுக்கு எப்படி நேரம் செலவிடுறீங்க? படிக்கிறது வந்து இப்போ டெய்லி 3 செஷன்ஸ் பண்ணுறேன். 3 செஷன்ஸ் பண்ணும்போது இடையில இந்த கேப் டைமில் வந்து ரொம்ப தூக்கம் ஆனால் அவ்வளோ வராது, படிச்சிருவேன். தூக்கம் வந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திருப்பியும் அப்படியே ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறேன். இப்போ நம்ம 10th வகுப்பு படிக்கிறேன்னா அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை நீ படிக்கணும், நீ நிறைய மார்க் எடுக்கணும், அந்த மாதிரி அப்பா அம்மா சொல்றது உண்டா? விளையாட்டு வேணாம், இந்த 1 வருஷம் நீங்கள் படிங்க அப்படின்னு அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு வந்து சொன்னதே இல்லை. ஏன்னா 10th வரைக்குமே வந்து நான் நல்ல ஒரு பிளேயராக தான் இருந்திருக்கேன், ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் நல்லா வந்திருக்கேன். அதனால் ஸ்டாப்பை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணலாம் சொல்லவே இல்லை, மேனேஜ் பண்ண கற்றுக்கூடா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களே. அப்படியா? இப்போ அம்மா வந்து உங்களை எதுவுமே சொன்னது இல்லையா, இந்த 10th வகுப்பில் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், இந்த 1 வருஷம் படிங்க அப்படின்னு கூட சொன்னது இல்லையா? சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு பக்கம் கோச்சும் வந்து நீ வந்து மேனேஜ் பண்ணுறா, எக்ஸாம்னா மட்டும் 1-2 வாரம் மட்டும் லீவ் எடுத்துக்கோ, மற்ற நேரத்துலலாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஒரு 70% வருவேன். இப்போ நீங்கள் நோட்ஸ்லாம் எப்படி நீங்கள் கவர் பண்ணுறீங்க? இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துடுறீங்க, ரெண்டுத்துலையுமே ஒரே டைமில் சேம் டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஸ்டடீஸ்க்கு தேவைப்படுற நோட்ஸ்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஸ்டடிக்கு தேவைப்படுற நோட்ஸ் வந்து நான் மோஸ்ட்டாக யூடியூப் சேனல் நான் ஒன்று கிரியேட் பண்ணல, இன்னொரு பைஜூஸ்னு ஒரு சேனல் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை நான் பண்ணி தான் வந்து அதில் பார்த்து அவங்க சொல்லி கொடுக்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சனால அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போக முடியல, அதனால் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். சரி சொல்லுங்கள் சஞ்சய், எந்த வயசில் நீங்கள் இந்த பேட்மிண்டனில் ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பேட்மிண்டன் வந்து ப்ரொஃபஷ்னலாக கோச்சிங் போக ஆரம்பிச்சிட்டேன். சஞ்சய், இப்போ நீங்கள் வந்து 4th வகுப்புலேருந்து இந்த பேட்மிண்டன் பயிற்சி எடுக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த டோர்னமெண்ட்டுக்கு உங்களை அனுப்புறதுக்கு எத்தனை வருடங்கள் தேவைப்படுச்சு, எத்தனை நாட்கள் ஆச்சு? டோர்னமெண்ட் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா? டோர்னமெண்ட் விளையாடணும்னு நம்ம ஆசைப்பட்டால் கோச்சஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு லெவலில் நல்லா விளையாண்டு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் கோச் வந்து சரி நீ லோக்கல் மேட்சஸ்லாம் ஃபஸ்ட்டு போக ஆரம்பிடா அப்படின்னாங்க. அந்த லெவல் வந்தோடனே ஒரு 2-3 லோக்கல் மேட்ச் போனேன், கோச்சும் எங்களோட வந்தாங்க. ஆனால் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்டில் தோத்துட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ உள்ளே போனோடனே என்னடா அது புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் அகாடமியில் விளையாண்ட மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அட்மாஸ்பியர்லாம், எனக்கு ஷெட்டிலுக்கு கண்ணுக்கே தெரியல, நான் கேவலமாக விளையாண்டு தோத்துட்டேன். ஆனால் சரி ஓகேடா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு மேட்ச் தானே அப்படின்னு கோச் வந்து
நல்லா மோட்டிவேட் பண்ணி சொன்னார். அதுதான். அப்போ நீங்க முதல் முறை கலந்துக்கிட்ட இந்த டோர்னமெண்ட் ஞாபகம் இருக்கா? எங்க எப்படி விளையாடணும் ஞாபகம் இருக்கா? முதல் முறை எங்க விளையாண்டோம் ஞாபகம் இல்ல, ஆனா எப்படி விளையாண்டோம் ஞாபகம் இருக்கு. பாயிண்ட் ரொம்ப டிஃபரன்ஸ்ல தான் தோத்தேன். அவ ஒரு 21-னா நான் ஒரு 10 அப்படிதான் எடுத்தேன். அது வந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் கோச் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அது செட்டே ஆகலை. என்னடா இது, நம்ம அங்கே எப்படி விளாண்டோம், இங்கே எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கோச்செலாம் என்னை நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஒரு லெவலாக அப்படி வந்து வந்து இப்போ லோக்கல் மேட்சஸ்லேயே வந்து தைரியமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் முதல் மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அடுத்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு எப்படி நினைச்சிங்க? எப்படி அடுத்த மேட்ச்சில் நீங்கள் எப்போ வெற்றி பெறுறீங்க? அடுத்த மேட்ச் வந்து உடனேலாம் வெற்றி பெறல, ஒரு 4-5 மேட்ச் போனதுக்கப்புறம் அந்த பயம்லாம் போனதுக்கப்புறமா தான் வந்து சரி ஓகே நம்ம இனிமேல் ஆட ஆரம்பித்தாதாண்டா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு லைஃப்பை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதாண்டா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி இன்னும் நல்லா விளையாட ஆரம்பித்தேன். அப்போது அந்த முதல் முறை வெற்றி பெற்ற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது முதல் முறை வெற்றி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கடைசி பாயிண்ட் ஆடும் போது ஐயோ நம்ம எப்படிடா ஜெயிப்போம் அப்படின்லாம் இல்லை, அடிச்சு காலி பண்ணுறோம்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருந்துச்சு. அந்த பாயிண்ட் ஜெயிச்சு எடுத்தோடனே டேஸ் ஃபுல் இதை வச்சு கத்திட்டேன், என்ன பண்ணுறேன்னே தெரியல கத்திட்டேன். எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் முதல் டோர்னமெண்ட் ஜெயிச்சோடனே செம சந்தோஷம். அந்த முதல் டோர்னமெண்ட் வந்து லோக்கல் மேட்ச் தான், எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாயிடுச்சு. கோச்சிலேருந்து அப்பா அம்மா, வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, தாத்தாலாம் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா மாதிரியே. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே இன்னும் நம்ம மேலே மேலே வரணும்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. இப்போ நீங்கள் அதை வெற்றி பெற்ற அந்த நொடி இருக்கு இல்லையா, அப்போ உங்கள் கூட இருந்தது யார், அப்பா அம்மா கோச் யார் இருந்தால் என்ன, அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோச் தான் இருந்தாங்க, ஏன்னா விளையாடும் போது அவங்க தான் ஒரு ஒரு பாயிண்ட்டும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்படி விளையாடுறா அப்படி விளையாடுறான்னு. அந்த மேட்ச் வந்து டஃப்பான மேட்ச் தான், ஏன்னா ஃபைனல் வரைக்கும் போகிறோன்னா டஃப்பாகி தான் போய் ஆகணும், ஈஸியாலாம் வந்து போயெலாம் ஜெயிச்சிட முடியாது. டஃப்பான மேட்ச் தான் ஜெயிச்சனே, கோச்சுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன மேட்ச் விளையாடுனீங்க, இந்த முதல் வெற்றிக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் விளையாண்ட மேட்ச் என்ன மேட்ச்? அடுத்து வந்து நாங்கள் என்ன எம் பண்ணோன்னா, சரி லோக்கல் மேட்ச் ஜெயிச்சிட்டான், அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் அடுத்த பிளானே வந்து கோச் சொன்னாங்க. உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா, நீங்கள் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சரி ஓகேடா இப்போ நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவல் நம்ம ட்ரீமரை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே. அந்த மேட்ச் நீங்கள் வெற்றி பெற்றீங்களா? அந்த மேட்ச்சும் இப்போ டிஸ்ட்ரிக்ட் போகும்போது ஃபஸ்ட்டு டைமே நான் ஜெயிக்கலை, குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போனேன். ஆனால் வந்து எனக்கு அந்த பயம் அப்படின்றது வந்து எதுவுமே அவ்வளோவா இல்லை, எல்லாமே பயிற்சி. ஆமாம், பயிற்சியால் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கால் கண்டிப்பாக வந்துருச்சு. இந்த பயத்தை பற்றி நான் நினைக்கவே இல்லை, சரி போவோம்டா விளாண்டு பார்ப்போம் பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதுக்கடுத்து நீங்கள் வெற்றி பெற்ற மேட்ச் எது? ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் போனோடனே நான் வந்து ஜெயிக்கலை, குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் தான் வந்தேன். குவார்ட்டர் ஃபைனல்னால் டாப் 8 வரைக்கும் வந்தேன். ஆனால் செகண்ட் டைம் வந்து திருப்பி டிஸ்ட்ரிக்ட் வரும்போது நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் வின்னர் ஆனேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த வருஷம் தான் நான் ஆனேன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். அப்போ ஃபைனல் மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, செமிஃபைனல் ஃபைனல் அது ரெண்டும் தான் டஃப்பாக இருந்துச்சு. செமிஃபைனல் வந்து ஜெயிச்சிட்டேன், அது வந்து பாயிண்ட்ஸ் நல்ல டிஃப்ரென்ஸ்லேயே ஜெயிச்சிட்டேன். ஃபைனல் தான் வந்து ஈக்குவலாக போயிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேம் வந்து நான் 15, என் ஆப்போனண்ட் வந்து 9. என் ஆப்போனண்ட் செம டாலாக இருந்தான், ஆனால் நான் அதை பற்றிலாம் எதுவுமே நினைக்கவே இல்லை, ஆடி அடிப்போண்டா அப்படின்னு தான் இருந்தேன். செகண்ட் மேட்ச் வந்து நான் 21, அவன் 19, அவ்வளோ க்ளோஸாக போச்சு. அது எப்படின்னா 15 points மேட்ச் தான், ஆனால் வந்து டியூஸ் டியூஸாக போயிட்டே இருந்துச்சு, ஒரு 2 points வித்தியாசமாக அப்படி தான் ஜெயிச்சே ஆகணும். கடைசியில் 20 நான் அவன் 19 இருந்தான், நான் 21-19 ஜெயிச்சிட்டேன். ஜெயித்தோடனே அப்படியே மேலே பார்த்து கத்திட்டேன், எனக்கு செம சந்தோஷமாக நினச்சி அந்த நேரம். சரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அடுத்த ஸ்டேட்டு தான் அப்படின்றது நான் ரிலாக்ஸே ஆகலை, அடுத்து அடிக்கணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். சரி அந்த சந்தோஷத்தை என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொன்னீங்க இல்லையா சஞ்சய், இப்போ உங்கள் பயிற்சியாளர் உங்களுக்கு பயிர்த்து விட்டார்ல, அவர் என்ன சொன்னார், அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அவங்க? முதல் முறையாக நான் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கும் போது எங்கள் கோச்சுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா கோச் தான் வந்து என்னோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படியாவது அடுத்தடுத்த லெவல் வரணும்டா அப்படின்ற மாதிரி. அதனால் ஃபஸ்ட் டைம் கோச் தான் வந்து நான் ஜெயிச்சு கத்துனோடனே வந்து கோச் தான் கை கொடுத்து கட்டிலாம் பிடிச்சாங்க. ஆனால் அது 17 ஜெயிச்சிட்டேன், 19 வந்து ரன்னர் ஆனேன். ஆனால் 19 என்னோடய ஆப்போனண்ட் வந்து செம, அவன் நேஷ்னல் சாம்பியன் ஆவேன், அவனோடே நான் வந்து ஃபஸ்ட்டு கேம் நான் தோத்துட்டேன், 15-5 தோத்துட்டேன். செகண்ட் கேம் நான் ஜெயிச்சிட்டேன் 15-12, அதுதான் வந்து ஜெயித்தோடனே கற்றுட்டேன். மேட்ச் ஜெயிக்கிறத பற்றி நான் நினைக்கல, எப்படியாவது ஒரு மேட்ச் ஒரு செட்டு ஜெயிச்சிடணும் தான் நான் நினச்சேன். ஆனாலும் அவங்க ஆப்போனண்ட்டோட கோச் வந்து கை கொடுத்து நல்லா விளையாடுறேன்னு சொன்னாங்க, அது வந்து அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறேன்னே தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு.
உண்மையிலேயே பிரமாதம் செஞ்சேன். இப்போ வந்து எதிரில் அந்த போட்டியாளரோட பயிற்சியாளரே வந்து நீங்கள் சிறப்பாக விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எங்கள் கோச் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதை விட என்னோடய ஆப்போனண்ட் கோச், அதுவும் அவன் நேஷ்னல் பிளேயரு, நேஷ்னல் சாம்பியன் வேற இருக்கான், அவங்க கோச் வந்து எனக்கு வந்து கை கொடுத்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இந்தளவு வளர்ந்து வந்திருக்கோண்டா அப்படின்றது எனக்கு அந்த மூமெண்ட்டில் வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. அவங்க கோச் வந்து ஒரு செக்ரட்டரி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி அவர் தான். அப்போ ஃபைனல்ஸ் வந்து அந்த ஆப்போனண்ட்டோட தான் விளாடுறேன். என்னால் சொல்லவே முடியல, ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து எந்த ப்ரெஷருமே எடுத்துக்கவே இல்லை. அதுதான், அதனால தான் என்னோடய முழு கேமையும் நான் காட்டினேன். ஏதாவது ப்ரெஷர் எடுத்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து நான் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சஞ்சய் வந்து வெரி வெரி ஹார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட், ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. எந்த செஷன்னாலுமே கரெக்டாக ஃபஸ்ட் ஆளாக சஞ்சய் தான் வந்து நிற்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க, இருந்தாலும் அந்த ஸ்டடீஸையும் அவங்க மெயின்டைன் பண்ணிவிட்டு பேட்மிண்டனுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து நேஷ்னல் லெவல் வேர்ல்டு லெவலில் அச்சீவ் பண்ணணுன்னு ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சஞ்சய் நமக்கு எனக்கு அண்டராக வந்து ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயர் அவங்க வரும்போது எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் வச்சுருந்தாங்க, எங்கெங்கே அவங்க கொஞ்சம் லேக்கிங்ஸ் இருந்துச்சுங்கிறத இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதோட ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆனாங்க, அண்டர் 17 கேட்டகரியில் காஞ்சிபுரமில் நடந்துச்சு. ஸோ அதில் நம்ம லேர்ன் பண்ணி அண்டர் 19 அவங்க ஃபைனல்ஸ் ஆடினாங்க. அண்டர் 19 வந்து அவங்க ஆடின பிளேயர் வந்து அவங்களோட ஒரு 2-3 இயர் சீனியரான பிளேயர், அவங்க கூட 3 செட்டு ஆடி நல்லாவே டஃப் பண்ணாங்க, நல்லாவே டஃப் மேட்சஸ் ஆடினாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் ஸ்டேட்டில் மேக்ஸிமம் ஹையஸ்ட்டாக ரீச் பண்ணது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த அண்டர் 17 லாஸ்ட் இயர் வரும்போது கண்டிப்பாக சஞ்சய் வந்து ஸ்டேட் சாம்பியன் ஆவாங்கன்னு நாங்கள் அதுக்கான ட்ரைனிங் அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இப்போ நாங்கள் வந்து சண்டே வந்து இப்போ நெக்ஸ்ட் அண்டர் 17 லாஸ்ட் இயர் வரும்போது ஸ்டேட் சாம்பியன் ஆவாம், அதுக்காக நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆகணும். அதுக்காக ஃபுல் ட்ரைனிங் நாங்கள் இப்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே கரெக்ஷன்லாம் எங்கே கொஞ்சம் லேக் ஆகிறோமோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ அதை நோக்கி நம்ம இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சஞ்சயை அவனோட ட்ரீம், அதாவது எங்களுக்கு எங்கள் பிளேயர் இந்த லெவல் வரணும்னு நாங்களும் ஒரு எய்மோடு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சஞ்சயோட எய்ம் வேர்ல்டு லெவலில் பெரிய பிளேயர் ஆகணும்னு அவங்க எய்ம் வச்சுருக்கிறாங்க, அதே தான் எங்களுக்கும் எய்ம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். நெக்ஸ்ட் இயர் சஞ்சய் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டைட்டில் நாங்கள் எடுப்போம், அதுக்கு நாங்கள் இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நோக்கி தான் நம்ம இப்போதைக்கு சஞ்சயோட ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 மேட்ச் நீங்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்போனண்ட்ல இந்த போட்டியாளர் வந்து ஒரு பயம் இருக்கும், இப்போ இவரை பார்த்த இவர் மேட்ச் அடிச்சு காலி பண்ணிடுவாரு, இல்லைன்னா ஏஸ் அடிச்சு பிரமாதமாக ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது உங்ககிட்ட உங்களுடைய தனித்திறமை இங்கே என்ன இருந்தது? எனக்கு வந்து ஸ்மாஷ் அடிச்சு பாயிண்ட் எடுக்கிறது இல்லை, ஏஸ் பண்ணி அவனை ரேலி பண்ணி காலி பண்ணுறது தான் என்னோட நோக்கமே. எங்கே போட்டாலும் எடுத்துடணும், அதுதான் அவன் என்னதான் வந்து எப்படி வளைச்சி உளைச்சி ஆடினாலும் நான் எடுத்துருவேன். அதை நினச்சிதான் வந்து அவங்க பயப்படுவாங்களே. இவனோட ஆடினாலும் வந்து நம்ம ஐயோ எல்லாத்தையும் எடுப்பான் ஆனால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அவங்ககிட்ட இருக்கும். அதனால என்ன மேட்ச் போனாலும் ஆப்போனண்ட்டுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை குத்துருவேன். இப்போ சஞ்சய் பொறுத்த வரைக்கும் ஏஸ் நல்லா அடிச்சு ஸ்கோர் பண்ணுவாரு எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வரைக்கும் சஞ்சய் எல்லாருக்குமே தெரியும், சஞ்சய் அடிச்சு காலி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உங்க பயிற்சியாளர் உங்களை தயார்படுத்தின ஒரு டோர்னமெண்ட் எது? அடுத்தது வந்து கோச்சு என்னை எதுக்காக தயார் பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அடித்தாச்சு சரி அடுத்தது ஸ்டேட்டு தான் நம்ம கோலு அப்படின்ற மாதிரி இது நினச்சிட்டு அந்த லெவலில் வந்து பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சு தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களே. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்த அந்த ப்ராக்டிஸ்க்கும் ஸ்டேட் லெவலில் எடுத்த ப்ராக்டிஸ்க்கும் என்ன ஒரு வேறுபாடு, ஏன் உங்களால் அதை வின் பண்ண முடியலை? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்தது வந்து எப்படின்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து விளையாடுவாங்களே. இப்போ ஸ்டேட்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து விளையாடுவாங்க. அப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ட்ரைனிங் பண்ணியிருக்காங்கல்ல, அது என்னன்றது தான் இன்னும் நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். சரி, அப்போ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட் லெவலில் என்ன ரேங்க்ல இருக்கீங்க? இப்போ வந்து ஸ்டேட்டில் வந்து டாப் 8 இருக்கேன். டாப் 8 வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஆனால் அடுத்த கோல் வந்து செமிஃபைனல் ஃபைனல் வரணும், அதுக்கு தான் வந்து இப்போ இன்னும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ சஞ்சய், தமிழ்நாடு அளவில் 8வது இடம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெருமையான ஒரு விஷயமும் கூட. இப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டப்பட்டு தான் வந்தேனே. கோச்சும் எனக்கு அந்தளவு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, வீட்லேருந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கிற வரைக்கும் வீக்லி
ஒரு ரெண்டு நான் மோஸ்ட்டாக ஸ்கூல் போயிடுவேன். எப்பயாவது தான் வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்து திருப்பி கோச்சிங் வந்துடுவேன். மார்னிங் ஃபிட்னஸ்ஸு கோச்சிங், ஈவினிங்கு ஒரு 2 செஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் 3 செஷன்ஸாக ஆகினா தான் வந்து அந்த லெவல் நான் ரீச் ஆனேனே. அப்போ ஸ்கூலில் வந்து ஒரு வீக்லி ஒரு 5 நாள் போகிறேன்னா அது ஒரு 2 நாள் கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்துடுற மாதிரி தான். அந்த லெவலில் நான் ட்ரைனிங் எடுத்தனால தான் இப்போ டாப் 8 வந்திருக்கேன். சரி சஞ்சய், இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய டோர்னமெண்ட் போயிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட், நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வாங்கின விருதுகள், ட்ராஃபிஸ், அதில் நீங்கள் சிறப்பாக நான் இதை நினச்சி நான் ரொம்ப பேர் இந்த விருது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் இப்போ வரைக்கும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விருது எது? அதுக்கு ஸ்டேட் லெவலுக்குலாம் முன்னாடி டாப் 8 வர்றதுக்கு முன்னாடி சிஎம் ட்ராஃபின்னு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் நடந்துச்சு. அது அது எப்படின்னா ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சாம்பியன் இருப்பான்ல. அதில் காந்திபுரம் டிஸ்ட்ரிக்டில் நான் சாம்பியனாக இருந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சாம்பியன். அப்போ அந்த சாம்பியன்ஸ்க்கெலாம் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துனாங்க. அது ஒரு பெரிய லெவல்லே நடத்துனாங்க, சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபின்ற மாதிரி. அதில் வந்து நான் குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் வந்தேன், அதே டாப் 8. ஆனால் நான் குவார்ட்டர் ஃபைனலில் வந்து என் ஆப்போனண்ட் தான் வந்து அந்த மேட்சே வின்னர். அவன் பேர் வந்து அனீஷ் ராஜ். இப்போ சஞ்சய் வந்து மாநில அளவுக்கு விளையாடி முடிச்சாச்சு, அடுத்து நீங்கள் தேசிய அளவுக்கு எப்போ போனீங்க? நிறைய நேஷனல்ஸ் விளையாண்டுருக்கேன், ஒரு 4-5 நேஷனல்ஸ் விளையாண்டுருக்கேன். ஆனால் என் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதுனா ஹரியானாவில் ஒரு நேஷனல்ஸ் போனேன், அதுதான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸு. அந்த கோர்ட் வந்து ஒரு 10 கோர்ட்டுக்கிட்டே இருக்கும், செம்ம பெரிய ஹாலு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, கேன்டீனு. நேஷ்னல் லெவல் எப்படி நடக்கணுமோ அந்த லெவலில் இருந்துச்சு. ஸ்டேட்னா கூட வந்து அந்தளவு இருக்காது, ஸ்டேட் வந்து ஒரு 5 கோர்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேஷ்னல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் வர பிளேயர்ஸும் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த மெயின் ட்ராப் போகிற மேட்ச் தான் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேம் வந்து அவன் 15, நான் 13, க்ளோஸாக தான் போச்சு. செகண்ட் கேம் வந்து அவன் 15, நான் 12. அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. அவன் என்ன ஸ்டேட்னா அருணாச்சல் பிரதேஷ், ஃபுல்லாக வெள்ள வெள்ள இருந்தான். என்னோட செம ஃபிட்டாக இருந்தால் பவரும் செம்மையாக இருந்துச்சு என்னோட அதிகமாக. எனக்கு அந்த மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. இப்போ சஞ்சய், இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை தோல்வியிடும் போதும் உங்கள் கூட ஒரு மனிதர் இருந்திருப்பார் இல்லையா? இல்லை பரவாயில்ல, அடுத்த முறை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மனிதர் எப்பவுமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு மனிதர் யார்? நான் என்ன தான் தோத்தாலுமே வந்து எங்கள் அப்பா தான் எப்போவுமே என் கூடயே இருப்பாங்க. எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க, சரி பரவாயில்லடா உன்னால் முடியும் அப்படின்ட்டு. எப்போவுமே எங்கள் அப்பா தான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட வேலை என்னென்னா எப்போவுமே நைட் ஷிஃப்ட் தான் பார்ப்பாங்க, லோடு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் அவரோட வழி வந்து எனக்கு ரொம்பவே புரியும். ஏன்னா வந்து நைட்டு தூக்கம் இல்லாமல் அது வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு கோச்சும் ப்ளஸ் அம்மாவும் சொல்லுவாங்க என்னடா தோத்துட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து ஒரு நெகட்டிவாக கூட சொன்னதே இல்லை, பாசிட்டிவாக தான் எப்போவுமே சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, சரி நம்ம தோத்தாலும் அடுத்தால நம்ம அடிக்க முடியல அப்படின்னு. இப்போ சஞ்சய், இப்போ எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா, ரோல் மாடல் இருப்பாங்க, இவரை மாதிரி தான் நான் வரணும், ஒரு முன்மாதிரியாக எடுத்துகிட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடல் யார், நான் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆள்? பிளேயர் படி பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் லீச்சாங்கே அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்கான். அவன் வந்து மலேசியாலேருந்து கண்ட்ரிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறான். அவனோட முக்கியமான ஒரு ட்ரீம் என்னென்னா ஒலிம்பிக் தான் ஜெயிக்கணும்னு. ஆனால் அவன் ஒரு தடவை கூட ஜெயிச்சதே இல்லை, 3 தடவையுமே அவன் சில்வர் தான் வாங்கியிருக்கான். ஸோ அது வந்து என்னாச்சுன்னு தெரில, அவன் 3 தடவையுமே சில்வர் தான் வாங்கியிருக்கான். ஆனால் அவனை மாதிரி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் யாருமே பார்த்ததே இல்லை. அந்த லெவல் வரணும்னு நான் நினைக்கிறேன், அவன் தான் என்னோடய ரோல் மாடலு. இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இந்த 6 வருடங்களில் பேட்மிண்டன் இல்லாமல் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய வேறு விளையாட்டுகள் ஏதாவது இருக்கா, இதை நம்ம விளையாடணும் அப்படின்ட்டு அதுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல் போன விளையாட்டுகள் இருக்கா? பேட்மிண்டனை தவிர்த்து எனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னா டேபிள் டென்னிஸ் தான் பிடிக்கும். டேபிள் டென்னிஸ் வந்து எப்படி எனக்கு பிடிச்சதுன்னா முன்னாடி ஸ்கூலில் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும், அது வந்து 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அந்த மாதிரி ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்லே வந்து சும்மா விளையாட வைப்பாங்க. ஆனால் அதை விட எனக்கு பேட்மிண்டன் தான் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்போர்ட்டும் எப்படின்னா வந்து கிரிக்கெட்டும் ஆடுவேன். எப்படின்னா நேட்டிவோட ஊருக்கெலாம் போகும்போது, திருவாரூர்லாம் போகும்போது அங்கே சும்மா ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடுவேன் கிரிக்கெட்டு. மற்றபடி அது ரெண்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பேட்மிண்டன் தான். இப்போ சஞ்சய், இப்போ நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நான் டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏன் அதை தொடரலை? அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் அதுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்குனீங்க, அதுக்கப்புறம் ஏன் உங்களால் நேரம் ஒதுக்க முடியாமல் போச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். 9th 10th வந்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கிளப் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஸ்கூலில் இல்லை. அது வந்து ஏன்னா 9th 10th அப்புறம் மோஸ்ட்டாக ஸ்டடீஸ் தான் அவங்க ஒதுக்குறாங்க. அதனால் 8th வரைக்கும் தான் நானும் விளையாண்டது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 9th நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்மிண்டன் மாதிரி தான் வந்துட்டேன். அப்போ வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு காலையில் ஃபிட்னஸ் வந்துடுவேன், 4:30 கிளம்பி 5:30 கிளம்பி 5:30 இங்கே வந்துடுவேன்.
என் வீட்டுக்கும் இங்கேயும் 13 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. அதனால் இங்கே வந்துட்டு ஃபிட்னஸ்லாம் இப்போ 7 மணிக்கு முடிஞ்சிட்டு திருப்பி நான் பக்கத்தில் ரூம்ஸ் இருக்குது, ரூம்ஸில் கோச்சஸ் எல்லாருமே இருப்பாங்க, அங்கே அவங்களோட நான் இருந்துருவேன். திருப்பியும் மிட் செஷன் இருக்குது, 10:00 12 ஓ'க்ளாக் 1 ஓ'க்ளாக் வரைக்கும் போவோம். அதுவும் இங்கே ப்ராக்டிஸ் ஆன்கோர்ட் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கே ரூமுக்கு போயிடுவேன். சாப்பாடுலாம் வந்து வீட்டிலேருந்து போர்ட்டல் அப்படின்ற ஒரு ஆப்பில் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க, அப்படி தான் வந்து சாப்பாடு டெய்லியும் வருது. போகிறதுக்கு வரத்துக்கும் திருப்பியும் ஈவினிங் வருவேன், ஈவினிங் 4 மணிக்கு வந்துட்டு திருப்பி 6 மணிக்கெலாம் போயிடுவேன். போகும்போது திருப்பி இங்கேயே இருக்க மாட்டேன், வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு வந்து எப்படின்னா ரேப்பிட் ஆட்டோலாம் பிடிச்சி போயிடுவேன். ஸோ அந்த ஆட்டோ செலவே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா கிட்ட ஆகும். வரத்துக்கு 200, காலையில் வரத்துக்கு 200, திருப்பி ஈவினிங் முடிச்சுட்டு போகிறதுக்கு 200. அந்த இடையில அந்த கேப் டைமில் வந்து ஒரு செஷனும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் படிப்பேன். அப்படி தான் வந்து 10th இப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சஞ்சீவ், நீங்கள் சொல்கிற டைமிங்லாம் வந்து பாதி நேரம் ஸ்கூல் டைமிங் சொல்கிறீங்க, இப்போ அவங்க எப்படி உங்களை அலோவ் பண்ணுறாங்க? சரி, நீங்கள் போய் விளையாடுங்க, எப்படி அலோவ் பண்ணுறாங்க? ஸ்கூலில் வந்து இப்போ நான் ஒரு நல்ல பிளேயர்ன்றனால ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் போயிருக்கிறனால பர்மிஷன் கொடுக்குறாங்க. சரி ஓகே. ஆனால் வந்து எனக்கு என்ன ஒன்றுனா, பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக நீ வந்து எப்படியோ ஒரு ஆவரேஜாக ஒரு 70% கிட்ட எடுத்துரு, எடுத்துகிட்டு நீ வந்து ஒரு நல்ல பிளேயரோ என்ன வேணாலும் ஆகிக்கோ, அந்த ஸ்கோர் மட்டும் ரொம்ப பேடாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ மற்றபடி பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வீக்லி ஒரு 3 டேஸ் வந்து மட்டும் நான் ஸ்கூல் போயிடுவேன். இப்போ வந்து பொதுவாகவே வந்து ஒரு 6வது 7வது படிக்கிற மாணவர்களையே வீட்டில் சொல்லுவாங்க, போதும் போதும் நீ விளையாடுனதெல்லாம் போதும், போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, அதுலேயும் விளையாட்டுக்கு அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்போ இது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி அணுகிறாங்க? இது வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் 10th வரைக்கும் நீ வந்து ஏன்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, அப்பாவும் தாத்தாவும். சரி நீ முடிஞ்சளவுக்கு போடா, என்னோடய 2-3 ஃப்ரெண்ட்ஸும் கோச்சிங்கில் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்களாம் வந்து இப்போ என்னோட இல்லை, அவங்க வந்து ஸ்டடீஸ்ன்னு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு அப்படி ஆகணும்னு ஆசையே இல்லை, நான் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அதே மாதிரி என் பர்சன்டேஜும் வந்து ரொம்ப ஒன்றும் பேடாலாம் இல்லை, ஆவரேஜ் அளவு தான் வருவேன். அது எனக்கு ஸ்டடீஸ் வரைக்கும் போதும், மற்ற ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பேட்மிண்டன் தான். அப்பாவும் தாத்தாவும் எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த பேட்மிண்டன் ஜேர்னிலேயே. இப்போ சஞ்சய், இந்த இளம் வயதில் வந்து இவ்வளவு சாதனைகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சஞ்சய்க்கு எதிர்காலத்தில் என்ன வாங்கணும்னு ஆசை இருக்குது, என்ன கனவுகள் இருக்குது, லட்சியம் என்ன? கனவுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிர்காலத்தில் வந்து பேட்மிண்டனே அப்படியே ஜேர்னியாக வச்சுட்டு தான் போகணும், அதில் வேர்ல்டு சாம்பியனாக ஆகணும், அதுதான் வந்து வேர்ல்டு நம்பர் 1 இருக்கணும், அதுதான் என்னோட கனவு. அது நிறைவேறத்துக்காக ஒரு படியாக ஸ்டேட்டு நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் அப்படின்ற வரைக்கும், இப்போ நேஷ்னல் லெவலில் இருக்கேன், அடுத்தது இன்டர்நேஷ்னல், அது வரைக்கும் தான் போகணும்னு என் கனவு இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அடைவேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் நிறைவேற மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக புன்னகையோடு பதிலளிச்சிங்க. நன்றி சஞ்சய். நன்றி மேம்.